என் தமிழுக்கு மேலே தமிழ் கற்கும் வணக்கம். வெல்கம் டு ரமேஷ் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மூளையை பற்றின ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம கையை சீக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம கண்ணை சீக்கிற விஷயமா இருக்கட்டும், ஏன் நான் பேசுகிற விஷயமா கூட இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். மூளை இல்லாமல் மனிதன் இயங்கவே மாட்டாங்க. ஸோ வந்து உடம்பு அப்படின்னு நம்ம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எலும்பு இல்லை அப்படின்னா மனிதன் இயங்க முடியாது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மூளை இருந்தால் தான் மனுஷன் வந்து ஒரு செயலை செய்யவும் முடியும், ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் மெச்சூராக நடந்துக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக அதிகமாக நடக்கிறது மூளையில் தான். அந்த மூளையில் வந்து அதிகமான விஷயங்கள் இருக்குங்க. இன்ன வரைக்கும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்படாத ஒரே ஒரு விஷயம் மனித உடலில் பார்த்தீங்க அப்படின்னா மூளை அப்படின்னு வந்து கண்டிப்பாக அடித்தே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த மூளையை வந்து கணக்கிட முடியாது அப்படின்ற உரிமை வந்து கண்டிப்பாகவே இருக்குங்க. ஸோ அது வந்து விஞ்ஞானிகளே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூளைகளில் வந்து இப்போ நீங்கள் கவுண்டமணி செந்தில் ஜோக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்பு பூரா மூளடா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவர் உடம்பு பூரா மூளை இருந்தால் அது மூளை கிடையாதுங்க, அது கொழுப்பு அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தாங்க மூளையில் வந்து அதிகப்படியான கொழுப்புகள் இருக்குமாங்க. எவ்வளோ கொழுப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% கொழுப்புகள் இருக்குமாம். ஸோ அந்த 60% கொழுப்புகள் வந்து கெடுதியான கொழுப்புகள் கிடையாதுங்க, அதுதாங்க நம்ம வந்து மூளை வந்து செயல்படுறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ அந்த கொழுப்புகள் இருக்கிறதுனால அந்த கொழுப்புகளோட அந்த பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம மூளை வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ நீங்கள் வந்து மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 17 வயசு 18 வயசு வந்துட்டாலே இந்த பகுத்தறியும் திறன் ஃபுல்லாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பகுத்தறியும் திறன் வந்து அதிகமாக இருக்குது எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெச்சூரிட்டி. ஸோ அந்த மெச்சூரிட்டி காரணமாகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் வந்து நம்ம எல்லாருமே மெச்சூராக தான் நடந்துக்குவோம். ஆனால் இப்போ 18 வயசு ஆனால் அந்த மூளை வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ வந்து விஞ்ஞானத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து தவறானது தாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூளை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம பிறந்ததுலேருந்து 25 வயசு வரைக்கும் நம்மளுக்கு முழுமையாக வந்து ஒரு மூளை வந்து முழுமையாக வந்து வளரவே வளராதாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 25 வயசு வரைக்கும் தாங்க அந்த மூளை வந்து ஒழுங்காகவே வளரும். ஸோ அந்த 25 வயசு அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 25 வயசு கீழே அந்த மூளை வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வளரவே வளராது. நம்மளுக்கு பிறந்தப்போ எப்படி இருந்துச்சோ ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதா இருக்கட்டும், ஆனால் பகுத்தறியும் திறன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுவும் அதிகரிக்க இதுவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ இப்போ நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட மூளை வளர்ச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மூளை வளர்ச்சி வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல தொடங்கி முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய தெரியாமலே இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மூளை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய அந்த குழப்பம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதில் வந்து முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளை வந்து பின்புறத்தில் இருந்து தொடங்கி முன்புறமாக வரைக்கும் வந்து அதனுடைய வளர்ச்சிகள் அதனுடைய வேகம் அதனுடைய திறன் முத கொண்டு வந்து அதிகமாக இருக்குமாங்க. ஸோ அதனால் பின்புறத்துலேருந்து தான் வந்து முன்புறத்துக்கு வருது, முன்புறத்துலேருந்து பின்புறத்துக்கு வரல. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பகுத்தறையும் திறன், ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து அறிஞ்சுக்கிறது, பொறுத்தவங்க சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கிற விதமாக இருக்கட்டும், அதை வந்து சொல்லிக்கிட்டு நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து இந்த மூளை பின்புறத்துலேருந்து முன்புறம் வரைக்கும் எல்லாமே ஸ்கேனிங் பண்ணி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களோட குணத்தை பொறுத்து அந்த மூளை வந்து அவங்களோட மனசை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அது மனசுக்கும் மூளைக்கு கனெக்ட் ஆகி எல்லா விஷயமும் நம்ம வாயிலே வெளியே வருது பார்த்தீங்களா. ஸோ அதாங்க மூளையே. இப்போ நான் வந்து நினைக்கிற ஒரு விஷயத்தை டக்குனே வந்து நான் ஒரே சிங்கில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதாங்க மூளையோட வேலையே. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஜிகா பெட்டு மெகா பெட்டு மீட்ரு பெட்டு டன்னு கணக்கில் நீங்கள் பைட்டு கண்டுபிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு மனித மூளையில் வந்து அட்வான்ஸான ஒரு விஷயத்தை வந்து இன்ன வரைக்கும் விஞ்ஞானிகளால் பகுத்தாராயமாக ஒரு விஷயத்தை சொல்லவே முடியலை, ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயத்தை சொல்ல முடியல அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை. அதனால் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனோட மூளை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மூளையில் அந்த சேமிக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்புறம் விதமாக மனிதன் வந்து இப்போ வந்து எங்கே ஆரம்பித்தானோ அந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து இறக்குற வரைக்கும் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆன்சருங்க, ஆனால் இது வந்து தோராயமாக சொல்லப்படுது. அறிவியலில் வந்து அறிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து தோராயமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையில் வந்து 86 பில்லியன் நியூரான்கள் இருக்குமாங்க. ஸோ அந்த நியூரான்கள் ஃபுல்லாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், இது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குது, நம்ம வந்து இவங்ககிட்ட இப்படி பேசணும் அவங்ககிட்ட அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு பகுத்தாராயம் திறன் வருது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒவ்வொரு நியூரான்கள்லையும் சின்ன சின்னதாக சேமிப்பாயே இருக்குமாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 86 பில்லியன் நியூரான்கள் இருக்காங்க. ஸோ அந்த நியூரான்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரான் போய் இன்னொரு நியூரான் கூட போய் சேர்ந்து இதே மாதிரி வந்து எவ்வளோ குவாட்ரில்லியன் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் குவாட்ரில்லியன் இருக்குங்க. ஸோ அந்த குவாட்ரில்லியன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிகாபைட் மெகாபைட்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தாங்க குவாட்ரில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ட்ரில்லியன் பில்லியன் அதுக்கு வந்து அதிகமாகவே சொல்கிறது தாங்க அந்த குவாட்ரில்லியன். ஸோ அது வந்து எண்ணிலடங்காத அளவுக்கு இருக்காங்க. ஸோ வந்து மனிதனோட மூளை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்றதுக்கு எண்ணிலடங்காதவை அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ மூளையில் வந்து தகவல்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் டக்குன்னு நினைக்கிறத ஒரு செகண்ட்லேயே நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ நேரம் வந்து பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 268 மைல்கள்.
இந்த கார் ஃபுல்லாக வேமா போகும் பார்த்தீங்களா, அதை விட வந்து பன்மடங்கு வந்து ஜாஸ்தியாகவே போதுங்க. ஸோ அதனால தாங்க இப்போ நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதை வந்து அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்கிறது, இப்போ வந்து மைண்டில் இருக்கிறத வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம மூளை தாங்க முக்கியமான காரணமே. ஸோ அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுலாங்க கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அல்சைமர் நோய் ஃபுல்லாக வந்து அவங்க ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வரப்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூரான்கள் ஃபுல்லாக வந்து ஒன்றிணைஞ்சு இருக்கும். ஸோ அந்த நியூரான்கள் ஒன்றிணைஞ்சு இருக்கிறதுனால அந்த அல்சைமர் நோய் போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி அவங்களோட நினைவாற்றல் ஃபுல்லாக வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து இவங்க இந்த இடத்துல எப்படி இருக்காங்க, இவங்ககிட்ட இப்படி பேசணும், இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாக மறந்துட்டு மொத்த நியூரான்களும் மொத்தமாக போயிட்டு அந்த அல்சைமர் நோய் ஃபுல்லாக வந்து அவங்களோட மூளையில் பதிஞ்சிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கஜினி படத்தில் வர்றது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க ஆகும். ஸோ அதனால் அந்த அல்சைமர் நோய் ஃபுல்லாக வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நியூரான்கள் ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிறதுனால தான் மனிதனுக்கு அந்த நினைவாற்றல் இல்லாமல் வந்து அவங்க மறந்து போய் அவங்க கேரக்டர்லேருந்து மாறுபட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.